Good morning, students. சரி நீங்க குட் மார்னிங் சொல்றீங்க, காதுல கேக்குது. இப்போ இன்னைக்கு செகண்ட் லெசன்ல பகவத்கீதா, சாரி மகாபாரதா லெசன்ல நம்ம அன்னைக்கு ஃபில்லப் அண்ட் சூஸ் பார்த்தோம். இப்போ ரோமன் நம்பர் த்ரீ மேட்ச் த ஃபாலோவிங், வெரி வெரி ஈஸி. அதை பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரிலேட்டட் டு சப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிடுறேன், லிசன் கேர்ஃபுல்லி. மேட்ச் த ஃபாலோவிங், ஏ சைட், நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இது செகண்ட் லெசனில் இருக்கிற மேட்ச், மகாபாரத லெசனில் இருக்கிற, ஹிஸ்ட்ரியில் லெசன் டூவில் இருக்கிற புக் எக்ஸசைஸில் ஃபில்லப் பார்த்தாச்சு, சூஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி மூவ் டு மேட்ச் த ஃபாலோவிங். ஏ சைடு பீமா, பகவத்கீதா, பாண்டவாஸ், கௌரவாஸ். பி சைடு ஃபைவ் பிரதர்ஸ், ஸ்ட்ராங் வாரியர், 100 பிரதர்ஸ், ஹோலி புக். ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட் தெம், பீமா, பகவத்கீதா, பாண்டவாஸ், கௌரவாஸ். ஃபைவ் பிரதர்ஸ், ஸ்ட்ராங் வாரியர், 100 பிரதர்ஸ், ஹோலி புக். ஆன்சர் இஸ் 3142. கிளாஸாக இருந்தால் நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, பரவாயில்ல, ப்ரேயர் பண்ணிக்கோ, சீக்கிரம் ஸ்கூல் ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு. உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கணும் இல்லையா, எங்களை நீங்கள் பார்க்கணும், உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கணும், நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் நாங்கள் ரசிக்கணும், அளவுக்கு மேலே போகிறப்ப கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் சீக்கிரம். சரி, பீமா பாண்டவாஸ் ஃபைவ் பிரதர்ஸில் ஒரு பிரதர் தான் பீமா, நம்ம ஆல்ரெடி பிக்சரில் பார்த்துருக்கோம். பீமா ஸ்ட்ராங் வேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை போடுவார். இந்த ஃபைவ் பிரதர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, டைஸ் ப்ளே பண்ணிட்டுருக்குறாங்க. அதில் துரியோதனாவும் தர்மபுத்திராவும் ப்ளே பண்ணுறாங்க, உட்காந்துருக்குறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க தான் பாண்டவாஸ். அதில் பீமாவை பற்றி கேட்குறாங்க. பீமா இஸ் அ ஸ்ட்ராங் வேரியர். ஸ்ட்ராங் வேரியர்னால் நல்ல சண்டை போடுவார். அவர் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அடித்தார்னா பூமியை ரெண்டாயிரும், எர்த்து ரெண்டாக பிரேக் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேரியர். ஒரு தடவை இவங்க ஃபாரஸ்ட்டில் இருக்கிறப்பப்பா, இந்த ஃபைவ் பிரதர்ஸும் அவங்க மம்மி கூட ஃபாரஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போனாங்க, நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு வில்லேஜுக்கு போனாங்க, அந்த வில்லேஜுக்கு போகிறப்போ அந்த வீட்டில் ஒரு ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்தாங்க. இவங்க போய் அவங்க வீட்டில் போய் தங்கினாங்க, யாரும் சொல்லிக்கல, இவங்க பாண்டவாசன் சொல்லிக்கல. சரி, அவங்களும் சரி யாரோ ட்ராவலர்ஸ் போருக்கு அவன் தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துலலாம் வீட்டில் திண்ணைகள் வச்சுருப்பாங்க, எல்லா வீட்லேயுமே திண்ணை இருக்கும். திண்ணை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ரிசப்ஷன், என் புரியுதுங்களா, எல்லார் வீட்லேயும் திண்ணை வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஈவினிங்கில் எல்லோரும் உட்காந்து பேசுகிறதுக்கு, யாராவது நடந்து போகிறவங்க டயர்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த திண்ணையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி குடம் வச்சுருப்பாங்க, வாட்டர் பாட் இருக்கும், அதில் வாட்டர் குடிப்பாங்க. சில வீடுகளில் மோர் கொடுப்பாங்க, சில வீட்டில் சாப்பாடு கூட போடுவாங்க. விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி, விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம நம்ம தமிழியன்ஸ், நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப கிரேட்டாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். யாருமே பசியாக இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்திருக்காங்க. ஃபியூ கேசஸ் வேணால் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், மற்றபடி 90% எல்லா வீட்லேயுமே தென்னை இருக்கும், எல்லா வீட்லேயுமே தண்ணி கொடுப்பாங்க, எல்லார் வீட்லேயும் மோர் கொடுப்பாங்க, பசின்னு கேட்டால் சாப்பாடு கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய கல்ச்சர், நம்ம தமிழோட கல்ச்சர். அது மாதிரி இந்த அஞ்சு பிரதர்ஸும் அவங்க எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும்பா, கண்டிப்பாக திண்ணை வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, யாராவது ட்ராவலர்ஸ் வந்தாங்கன்னா தங்குறதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும். சரி, இந்த மாதிரி இந்த ஃபைவ் பிரதர்ஸும் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறப்போ ஒரு வில்லேஜ் க்ராஸ் பண்ணி போனாங்க. அந்த வில்லேஜில் ஒரு வீட்டில் தங்கினாங்க, ஹோஸ்ட்டாக இருந்தாங்க. ஹோஸ்ட் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு வர்றவங்க கெஸ்ட்டு, நமக்கு விருந்து கொடுக்குறவங்க ஹோஸ்ட். ஸோ இந்த பாண்டவாஸ் அஞ்சு பேரும்
என்ன பண்ணாங்க, அந்த வில்லேஜ் கிராஸ் பண்ணி போகிறப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க 5 பேர் அவங்க தங்கிட்டாங்க. தங்கிட்டு பார்த்தோம்னா நைட்டு ஆயிடுச்சு. நைட் ஆனோடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்து அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தா அந்த வீட்டில் எல்லோரும் அழுதுட்டுருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபாதர், ஒரு மதர், ஒரு சன், ஒரு டாட்டர் இருந்தாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சன் சொன்னான். ஃபாதர் சொன்னார், இல்லைப்பா நீ போக வேண்டாம், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது ராத்திரி நேரத்தில் போய் அழுகிறாங்க, எதுக்காக அழுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு சரி வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க, பீமா, நகுலா, சகாதேவா, அர்ஜுனா, தர்மபுத்திரா, குந்தி தேவி எல்லோரும் போயிட்டு ஏன் எழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க, எல்லோரும் எதுக்காக அழுகிறீங்க, ஒய் ஆர் யூ க்ரையிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க கண்ணை துடைச்சிக்கிட்டாங்க. இல்லை ஏதோ மறைக்கிறீங்க, ஏன் அழுகிறீங்க, வீட்டில் எல்லோரும் அழுகிறத நாங்கள் கேட்டோம், கேட்டு தான் நாங்கள் வரணும், எங்ககிட்ட சொல்லக்கூடாதா, இல்லை இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்கிறீங்க கெஸ்ட்டு, உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லை இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லைங்க ஊருக்கு வெளியே வந்து ஒரு டெமான் இருக்கிறான், அவன் பேர் வந்து பகாசுரன், எங்கள் ஊருக்கு வெளியே ஒரு பெரிய கோகோனட் ட்ரீ இருக்குது, அந்த கோகோனட் பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவில் தான் அந்த பகாசுரன் இருக்கான், அந்த டெமான் இருக்கிறான், பூதம் பூதம். அவன் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே மரத்தை, பெரிய மரத்தை உடச்சி, கிளையெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் உடச்சி அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவான். கிராஸ் பண்ணி போகிற அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி, ஆடுலாம் போச்சுன்னா ஆடு மாடெல்லாம் கடிச்சு தின்றுவான். நாங்கள் யாராவது போனால் எங்களையும் பிடிச்சி முழுங்கிடுவான், அவ்வளோ பெரிய டெமானவன். அப்போ எங்கள் ராஜா போய் என்ன சொன்னார், நீ வந்து ஊருக்குள்ளே வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, நீ அங்கேயே இரு, கேவலே இரு, நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்களே வந்து உனக்கு விருந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி விருந்து கொடுக்குறதுனால என்னங்க அப்படின்னோடனே இவங்க கேட்டாங்க பாண்டவாசலாம். விருந்து தானே கொடுக்க போகிறீங்க, அதுக்கு எதுக்கு அழுகிறீங்க? இல்லைங்க விருந்துன்னா சாதாரண விருந்து இல்லைங்க, ஒரு மாட்டு வண்டி நிறைய ஃப்ரூட்ஸ், ஒரு மாட்டு வண்டி நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு மாட்டு வண்டி நிறைய சாதம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும். ஓட்டிகிட்டு போகிறவங்களையும் அவன் சாப்பிட்ருவாங்க, புல்லக்கையும் சாப்பிட்ருவான், ஓட்டிகிட்டு போகிற ரைடர் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல அவங்களையும் சாப்பிட்ருவான். ஸோ வாரத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தங்க போவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகணும், அதுதான் வந்து எங்கள் அப்பா போக வேண்டாம், எங்கள் அப்பா போயிட்டாருன்னா எங்கள் வீட்டை வந்து யார் காப்பாற்றுவோம், அதெல்லாமே எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறார். நல்ல ஃபேமிலி, ஃபேமிலின்னா அப்படி தான் இருக்கணும், யாரும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும். ஐயோ அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி, ஐயோ அப்பா கஷ்டப்படுறாருன்னு நீங்கள் நினைக்கணும். நினச்சிங்கன்னா தான் நீங்கள் உண்மையான ஸ்டூடெண்ட், உண்மையான குழந்தைங்க உங்கள் பேரண்ட்டு. அந்த கஷ்டம் இருக்கணும், அம்மா படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியணும், டேடி உங்களுக்காக படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபேமிலி அந்த நல்ல ஃபேமிலி, எல்லாரும் அழுகிறாங்க. உடனே வந்து குந்தி தேவி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம்ல, எனக்கு 5 பையங்க இருக்கிறாங்க, 5 பேரில் யாராவது ஒருத்தவங்களை அனுப்பிச்சுடுறோம். ஐயோ வேண்டாங்க, ஐயோ டெமான் மோசமானவங்க அவன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, போனோடனே அப்படியே முழுங்கி கடிச்சு தின்றுவான், மலைப்பாம்பு மாதிரி பைத்தான் மாதிரி அப்படியே ஸ்வாலோ பண்ணிடுவாங்க, ஐயோ வேண்டாங்க வேண்டாங்கன்றாங்க. ஐயோ உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, எங்கள் 5 பாய்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதுலேயும் பீமா இருக்கானே பயங்கர ஸ்ட்ராங்கு, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு குந்தி தேவி சிரித்தாங்க. என்னங்க எப்படி சிரிக்கிறீங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டீங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே 5 பேருமே அவங்க அம்மாட்ட, அம்மா நாங்கள் போகிறோம்மா பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா, ஆனால் அவங்களே அவங்க அம்மாட்ட தான் பர்மிஷன் கேட்குறாங்க, எம்மா அம்மா நாங்கள் போகிறோமா நான் போகிறோமான்னு. தர்மபுத்திரா கேட்குறாரு, அர்ஜுனா கேட்குறாரு, நகுலா கேட்குறாரு, சகாதேவா கேட்குறாங்க, பீமா கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, அம்மா நான் போய் அந்த டெமான் ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் மம்மி என்ன பண்ணாங்க, பீமா நீ போயிட்டு வா, நீ தான் சரியான ஆள், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பீமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ சந்தோஷம், டான்ஸ் ஆடுறாரு பீமா. ஆனால் வீட்டில் இருக்கவங்களும் பயப்படுறாங்க, ஐயோ பீமா போய் அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய சாப்பாடு செஞ்சு நல்ல வெரைட்டியாக செஞ்சு அதில் மாட்டு வண்டியில் வச்சு, ஃப்ரூட்ஸு ஒரு வண்டியில், வெஜிடபிள்ஸ் ஒரு வண்டியில், எல்லாம் வச்சு முதல் வண்டியில் பீமா மட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற இடத்துக்கு போகிறார். அந்த கேவை பார்த்து போகிறார், ஜாலியாக போகிறார், பீமா பாட்டு பாடிக்கிட்டே போகிறார். அவர் தான் பயம் இல்லையே, கவலையே கிடையாது, ஸ்ட்ராங் வேரியர் இல்லையா, ஸ்ட்ராங்காக சண்டை போடுறவர். போய் ஊர் போய் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனோடனே பீமாக்கே பசி வந்துருச்சு. என்ன பண்ணுறது, என்ன ஹோட்டலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு,
பீமா என்ன பண்ணார், வண்டியில் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பசி தாங்க முடியல பீமாவுக்கு. சரி, வண்டியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டார், அப்பையும் பசி அடங்கலை. இன்னொரு வண்டியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டார். உள்ள டேமா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். நேரம் ஆனோடனே உனக்கு பசி வந்துருச்சு, என்னென்ன டைம் ஆயிடுச்சுன்னா யாரையும் காணோம், எல்லாம் கொழுப்பேறி போச்சு, எல்லோரும் போய் ஒரு மிரட்டு மிரட்டு வந்தால் தான் பயப்படுவாங்க, லேட் ஆகுதுன்னு யாருக்குமே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமான் வந்து வெளியே வந்து பார்க்குது. கேவுக்கு வெளியே வந்து பார்த்தா பீமா உட்காந்து ஒரு பாறைக்கு பின்னாடி பாறையில் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு கேரட் சாப்பிட்ருக்காரு, ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு. அந்த டெமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யாராவது அப்படின்னோடனே வடங்க அப்படின்னோடனே பீமாவை பார்த்து கூப்பிடுறேன், நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லி பீமா கூப்பிட்றாங்க. எவ்வளோ தைரியம்தான், என்ன வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் பார்க்குது, டெமான் வந்து பார்க்குது. பார்த்தா பீமா சாப்பாடில் தான் காலி பண்ணிட்டு, யாரா சாப்பிட்டது உடனே பீமா ஏப்பம் விட்டுட்டு, நான் தான் சாப்பிட்டேன், இப்போ என்ன போ அப்படின்னோடனே, ஏண்டா எனக்கு கொண்டு வந்த சாப்பாடை நீ சாப்பிட்ருக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத, கத்தாத, போய் உரமாக உட்காரு, நான் கேரட் சாப்பிட்றேன், கேரட் சாப்பிட்டு வந்து உன்ட்ட என்னன்னு கேட்குறேன், உன் உன் பிரச்சனை என்னென்னு அப்புறம் கேட்குறேன் அப்படின்னோடனே டெமானுக்கு கோவம் வந்துருச்சு. டெமான் வேகமாக வந்து பீமா மேலே முட்டுறதுக்காக வந்து வேகமாக தலையை மோதிச்சு வந்து பீமா அப்படின்னு நகர்ந்துக்கிட்டார். நகர்ந்தோடனே டெமானோட தலைப்பை பாறையில் மோதிக்கிச்சு, பாறை அப்படியே உடஞ்சி போச்சு, தூள் தூளாக போயிடுச்சு. பொண்ணும் டெமான் மண்டையிலேருந்து ரத்தமாக வந்துருச்சு. என் மண்டையிலேயே ரத்தம் வர வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி டெமான் என்ன பண்ணிச்சு, வேகமாக கோபமாக கையை எடுத்து பீமாவை குத்த போச்சு. கையை உடனே பீமா பிடிச்சி சர்ருன்னு சுற்றி ரங்கராட்டின மாதிரி சர 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 சரன்னு சுற்றி ஒரே பிச்சு விட்டாங்க, கையை பிச்சு விட்டாங்க. டெமானுக்கு வலி தாங்க முடியல, ஐயோ 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 வலிக்குதே 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 வலிக்குதேன்னு சொல்லிட்டு அடுத்த கையை எடுத்து குத்த வந்துச்சு. டெமான் கோபம், பயங்கர கோபம் வந்துருச்சு. பீமா ஒரு குத்த வந்துச்சு, குத்த வந்தோடனே பீமா அப்படியே மூவ் பண்ணிவிட்டு டெமானுக்கு ஒரே குத்து, மூஞ்சியை பார்த்து ஒரு குத்து குத்துனோன்னு பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, இருக்கிற 32 பல்லும் உடஞ்சி போச்சு. ஒரு குத்துலேயே 32 பல்லும், டெமானோட 32 பல்லும் கீழே விழுந்துருச்சு. உடனே பீமா வலி தாங்க, டெமானுக்கு வலி தாங்க முடியாமல் டமால்னு கீழே விழுந்துருச்சு. டமால்னு கீழே விழுந்தோடனே என்ன பண்ணார் பீமா, வந்து செஸ்ட்டு மேலே ஏறி நெஞ்சு மேலே ஏறி ஜங்கு ஜங்குன்னு தையா தக்கா தையா தக்கான்னு குதிச்சார். டெமானுக்கு வலி தாங்க முடியல, ஐயோ ஏன் விட்டுறா 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 விட்டுறான்னு கற்று கற்று கத்தி முழி பிரிங்கி ரத்தமெல்லாம் வாயிலேருந்து வெளியே வந்து டெமான் செத்து போச்சு. செத்து போனோடனே பீமா என்ன பண்ணார், ஜாலியாக திரும்பி மாட்டு வண்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போனார். ஊருக்கு போனோடனே எல்லாருக்கும் சந்தோஷம், தாங்க முடியல, நிஜமாவா நிஜமாவா டெமானியே கில் பண்ணிட்டீங்களா, உண்மையிலே நீங்கள் ஸ்ட்ராங் வேரியர் தான், பீமா ஸ்ட்ராங் வேரியர் தான் அப்படின்னு சொல்லி மாலையை போட்டு பீமாவுக்கு வந்து, நீங்கள் எல்லோரும் இனிமேல் நீங்கள் தான் இருக்கணும், எங்கள் ஊரை விட்டு போகக்கூடாது, நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி பீமாவை வந்து அந்த ஊருக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க, நல்ல மரியாதை கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டுப்பா, நெக்ஸ்ட்டு மேட்சில் நெக்ஸ்ட்டு பகவத்கீதா. பகவத்கீதா வந்து ஒரு ஹோலி புக், ஹோலி புக்குன்னா ஹோலி புக்குனா ஒரு சேக்ரட் புக்குன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ராமாயணா ஆர் மகாபாரதா இல்லைன்னா ரெண்டுமே போத் ராமாயணம் அண்ட் மகாபாரதா இருக்கணும், திருக்குறள் புக் இருக்கணும், பகவத்கீதா இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயுமே லைப்ரரி இருக்கணும்ப்பா. மம்மி டேடிக்கு வந்து வேலை இருக்கும், அவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொண்டிருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் ஒரு ரெசொல்யூஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் லைப்ரரி வைக்கிறதுக்கு பாருங்கள். சின்ன சின்ன புக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச காமிக்ஸு, உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் புக்கு இதெல்லாம் எடுத்து உங்கள் ஸ்கூல் புக்ஸை கூட நீங்கள் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, ஒரு சின்ன மினி லைப்ரரி செட் பண்ணிக்கோங்க. புக்ஸில் பிக்சர்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வரும். ரீடிங் இஸ் எ குட் ஹேபிட், ரீடிங் இஸ் யுவர் புக்ஸ் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதில் அது பண்ணுங்கள். அதில் இருக்க வேண்டிய முக்கியமான புக்கு தான், முஸ்லீம்ஸ் வீட்லலாம் குரான் வச்சுருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் வந்து பைபிள் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பகவத்கீதான்றது ஒரு ஹோலி புக், நம்ம ஏற்கனவே பிக்சரில் பார்த்துருக்கோம். அதாவது பகவத்கீதான்றது அட்வைஸ் மாரல் சயின்ஸ் புக்கு மாதிரி, இந்த பாருங்கள் பிக்சரில் பாருங்கள், வார் ஸ்டார்ட் ஆக போகுது, குருஷேத்ரான்ற பிளேஸில் வார் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த சைடு வந்து கௌரவாஸ் இருக்கிறாங்க, இந்த சைடு பாண்டவாஸ் இருக்கிறாங்க, ரெடி 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ண போகிற நேரம் பார்த்து அர்ஜுனா வந்து அழுகிறார், நான் சண்டைக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து என்னோட அந்த சைடு இருக்கிறவங்கலாம் என்னோடய டீச்சர்ஸ், அந்த சைடு இருக்கிறவங்கலாம் என்னோடய கசின்ஸ், அந்த சைடு இருக்கிறவங்கலாம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அந்த சைடு இருக்கிறவங்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி போய் அவங்களோட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அழுகிறார். உடனே கிருஷ்ணா லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, டேய் கவலைப்படாதரா, அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ் தான், நெய்பர்ஸ் தான், கசின்ஸ் தான், ஆனால் கெட்டவங்களாக இருக்காங்களேடா, அதனால் வந்து கெட்டவங்க பூமியில் இருக்கக்கூடாதுரா, அதுக்காக தான்டா சொல்கிறேன், நீ சண்டை போடுறான்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு.
அந்த அட்வைஸ் பண்ணுறது ஒரு புக் ஆயிடுச்சு. அந்த புக்கு தான் பகவத்கீதா. நம்மளும் பார்க்கலாம் அந்த புக்கை, நம்மளும் பார்க்கலாம், நம்மளும் கேட்கலாம். அவர் லார்டு கிருஷ்ணா பேட்டில் ஃபீல்டில் அர்ஜுனாக்கு என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த புக் ஆக்கியிருக்காங்க. அந்த புக்கை எடுத்து பார்த்து மம்மி டேடிகிட்ட படிக்க சொல்லி அதுக்கு மீனிங் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பகவத்கீதா சொன்ன இடம், குருக்ஷேத்ரா. நம்ம ஸ்கூல் நேம் அதுதான், இந்த குருக்ஷேத்ரான்ற பேட்டில் ஃபீல்டில் தான் பகவத்கீதாவை சொன்னாங்க. யார் சொன்னது? லார்ட் கிருஷ்ணா. யாருக்கு? டு அர்ஜுனா. அர்ஜுனாவுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாண்டவாஸ். பாண்டவாஸ் ஃபைவ் பிரதர்ஸ். பாஞ்ச், பாஞ்சுன்னா அஞ்சு. பஞ்சாப்பில் அஞ்சு ரிவர் ஓடுது. திருவையாறுன்னு ஒரு ஊர், நம்ம டூர் போவோம், வசநாடுலாம் டூர் போவோம், அங்கே அஞ்சு ரிவர் ஓடுது. திருவை ஆறு, அஞ்சு ஆறு, ஐயாறு, ஐயாறு முன்னாடி மரியாதைக்காக திரு, திருவையாறு. அங்கே அஞ்சு ஆறு ஓடுது. இப்போ காவிரி, நம்ம காவிரி அங்கே ஓடுது, கொள்ளிடமும் ஓடுது. அது மாதிரி அஞ்சு ஆறு ஓடுறதுனால அந்த ஊருக்கு பேர் திரு ஐயாறு. ஐந்து ஆறு, திரு ஐந்து ஆறு, திருவையாறாக மாறிடுச்சு. அதுமாதிரி இந்தியாவில் பஞ்சாப்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கேயும் ஃபைவ் ரிவர்ஸ் ஓடுது. பாஞ்ச் அப்படின்னாலே பஞ்சாப், பாஞ்சுனாலே அஞ்சு. அது மாதிரி பாண்டவாஸ் அப்படின்னா ஃபைவ் பிரதர்ஸ்னு அர்த்தம். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தர்மபுத்திரா, பீமா, அர்ஜுனா, நகுலா அண்டு சகாதேவா. நெக்ஸ்ட்டு கௌரவாஸ். கௌரவாஸ் வந்து 100 பிரதர்ஸ், 100 பிரதர்ஸ். அவங்க வீட்டில் வந்து 100 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருப்பீங்க, மூணு பேர் இருப்பீங்க, அவங்க வீட்டில் 100 பிரதர்ஸ். 100 பிரதர்ஸ் நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? ரெண்டு மூணு பேர் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஹெட் டைட்டில், சாரி, எல்டர் பிரதர் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். துரியோதனா, துரியோதனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ பீமா, பகவத்கீதா, பாண்டவாஸ், கௌரவாஸ், ஃபைவ் பிரதர்ஸ், ஸ்ட்ராங் வேரியர், 100 பிரதர்ஸ், ஹோலி புக். ஆன்சரோடு படிக்கணுன்னா பீமா, ஸ்ட்ராங் வேரியர். பீமா வந்து ஒரு ஸ்ட்ராங் வேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதா அப்படின்றது வந்து ஹோலி புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். திஸ் இஸ் பகவத்கீதா, ஆன்சர் இஸ் ஹோலி புக். நெக்ஸ்ட்டு பாண்டவாஸ். பாண்டவாஸ் வேர் ஃபைவ் பிரதர்ஸ். பாண்டவாஸ் வந்து அஞ்சு பிரதர்ஸ். லாஸ்ட் ஒன் கௌரவாஸ். கௌரவாஸ் வந்து 100 பிரதர்ஸ். அவங்க வீட்டில் 100 அண்ணன் தம்பி இருப்பாங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ, பை.